வணக்கம் மாமா. வாப்பா, போன காரியம் என்ன ஆச்சு? சக்சஸ். யார் யாருகிட்ட எப்படி எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி எல்லாரையும் ஒரு வழியா சம்மதிக்க வச்சுட்டேன். ஆனா முக்கியமான ஆளுகிட்ட தான் கொஞ்சம் தகராறு இருக்கு. நீங்களும் கண்மணி ஒரு முறை நேர்ல வந்து சொல்லிட்டீங்கன்னா விஷயம் பக்காவா முடிஞ்சிடும். சரி போவோம். எப்ப போறதுன்னு சொல்ற. அப்புறம் முதல்ல நீ கண்மணி கிட்ட போய் நடந்த எல்லாம் சொல்லு. அவ என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தவிச்சிட்டு இருக்கா. சரி மாமா. கண்மணி வாங்க வாங்க. உங்க வரவுக்காக நான் ஒவ்வொரு வினாடி எதிர்பார்த்துட்டே இருக்கேன். உனக்கு தூக்கமே வராதுன்னு எனக்கு தெரியுமே. நாம போட்ட திட்டம் எல்லாம் வாங்க உள்ள போய் பேசுவோம். கண்மணிக்கு சொந்தக்காரங்கடா. சொந்தக்காரங்கன்னா அவங்க வீட்டுல. நம்ம வீட்டுல வந்து இவ்வளவு பெரிய இடம் இருக்கும்போது ரூமுக்குள்ள போய் தனியா என்ன பேச்சுன்னு கேக்குறேன். ஏண்டா, கண்மணி உனக்கு பொண்டாட்டி ஆனதுனால அவங்க சொந்தக்காரங்க யாரும் இங்க வரக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? ஆமா சட்டம் தான். நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க. உங்களையும் உங்க லெட்டரையும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப நான் போன உடனே மறந்துடுவேன் நினைச்சியா? நாம நினைச்சிட்டு சீக்கிரம் நடக்கணுங்கிற ஆசையாக்குற எனக்கு மட்டும் இல்லையா என்ன? நான் வரட்டுமா? அவன் பேசின பேச்சுக்கு அர்த்தம் புரியுதா உனக்கு? உனக்கு தெரிஞ்ச அர்த்தம் தான் சொல்ல கேப்போம். சரியா போச்சு. இந்த உலகத்துல எனக்கு யாருமே விரோதி கிடையாதுமா? நீயேதான் பொறுமையாடுறா பொறுமையாடுறான்னு மட்டும் வைக்கிற பாரு. திடீர்னு எனக்கு ஒரு நாளைக்கு அப்படியே வீராவேசம் வந்து அதனால ஏதாவது நடந்து நான் தூக்கமடைக்கு போனாதான் நீ நிம்மதியா இருக்க போறேன். சரி, அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. அப்படி கேளுமா? அப்படி கேளு. நான் கோபிச்சுக்கிட்டு அப்படி நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி வரேன் பாரு. கரெக்டா மகனே, கொஞ்சம் கோபிச்சுக்கிறான். கோபிச்சுங்க அப்படி டெவலப் பண்ணி விடு. இனிமே எங்க வீட்டுக்கு வர கடிதங்களை என்ன தவிர வேற யார்ட்டையும் கொடுக்காதீங்க. அது பெரிய சங்கடமா போச்சு. அந்த மாதிரி எது வந்தாலும் என்ன தவிர வேற யார்ட்டையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க அதையே சொல்றீங்க. ரெண்டு பேருக்கும் போது அவங்க வீட்டுல போட்டுற யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. என்ன தவிர யார்கிட்டையும் கொடுக்காதேங்கிற வார்த்தை அவசனா? நானே வா சொல்றேன். இதான் என் டியூட்டியா?